அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்படும். இன்று நாம் காண இருக்கும் ஆன்மீக தகவல் சிவனின் திருப்பதிகங்களுள் ஒன்று. இன்று 14/2/22 திங்கட்கிழமை பிரதோஷம், சிவனை பூஜிக்கும் நாளாகும். செய்யும் தொழில்கள் லாபம் பெருகுவதற்கும் விவசாயம் செழிக்கவும் எவ்வளவு கடினமான வழக்காக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கும் ஓத வேண்டிய பதிகம். திருச்சிற்றம்பலம். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிளலையீர் ஏசல் இல்லையே. இறைவர் ஆயினீர் மறைக்கொள் மிளலையீர், கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே. செய்ய மேனியீர் மெய்க்கொள் மிளலையீர், பைக்கொள் அறவினீர் உய்ய நல்குமே. நீரு பூசினீர் ஏறது ஏறினீர், கூறும் இழையீர் பேரும் அருளுமே. காமன் வேவ ஓர் தூப கண்ணினீர், நாம மிழலியீர் சேமம் நல்குமே. பிணிக்கொள் சடையினீர் மணிக்கொள் மிடறினீர், அணிக்கொள் மிளலையீர் பணிக்கொண்டருளுமே. மங்கை பங்கினீர் துங்க மிழலையீர், கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே. அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர், பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே. அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர், இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே. பறிக்கொள் தலையினார் அறிவது அறிகிலார், வெறிக்கொள் மிழலையீர் பிரிவது அறியதே. காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. திருச்சிற்றம்பலம். பிரதோஷ தினமான நாட்களில் சிவன் பதிகங்களை பாடினால் அதிக பலன் கிட்டும். இன்று 14/2/22 திங்கட்கிழமையோடு பிரதோஷமும் சேர்ந்து வந்திருப்பது மிகவும் விசேஷமான நாளாகும். பதிகங்களை பாராயணம் செய்யும்போது சொற்கள் வெளிப்பட வேண்டும். அச்சொற்களில் உள்ள ஒளி அலைகள் வலுவான மந்திர ஆற்றலை உடையன. பதிகங்களை வாய்விட்டு பாராயணம் செய்ய வேண்டும். பாட தெரிந்தவர்கள் இசையோடு பாடி பயன் பெறலாம். மனதை ஒருமுகப்படுத்தி தொடர்ந்து விடாமல் தினமும் முழு நம்பிக்கையுடன் இப்பதிகத்தை பாராயணம் செய்தால் நல்ல பலனை பெறலாம். இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி. ஓம் சக்தி.